அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் சிவில் இன்ஜினியரிங் சம்பந்தமான வேலைவாய்ப்புகளை நம்ம அதிக அளவில் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். நம்மளுடைய ஸ்டேட் மட்டும் இல்லாமல் மற்ற ஸ்டேட்டில் உள்ள அரசு மற்றும் அரசு சார்ந்த வேலைவாய்ப்புகளை, சிவில் இன்ஜினியரிங் சம்பந்தமான வேலைவாய்ப்புகளை அதிக அளவு நம்ம சேனலில் நம்ம ப்ராப்பராக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி நமக்கு டிஎன்பிஎஸ்சி இருக்கோ அதே மாதிரி நம்மளுடைய மத்திய அரசாங்கத்தில் உள்ள மிகப்பெரிய ஒரு வேலைவாய்ப்பு இதுதான் யூபிஎஸ்சி எஸ்எஸ்சின்னு சொல்லக்கூடியது. அந்த எஸ்எஸ்சியிலையும் யூபிஎஸ்சியிலையும் டிஎன்பிஎஸ்சி மாதிரியே அன்வல் பிளான் வந்து லிஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுடைய அன்வல் பிளானர். இது வந்து டென்டேட்டிவ் காலண்டரும்பாங்க. 2023 to 2024 வரைக்கும் இந்த ஒரு வருடங்களில் எவ்வளவு எக்ஸாம் கால்ஃபர் பண்ணுவாங்க, என்னென்ன எக்ஸாம் கால்ஃபர் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது தான். இது பார்த்திங்கன்னா இதற்கனே அப்லோட் இது வந்து நம்மளுடைய எஸ்எஸ்சி லாகின்லேயே இருக்குது, நீங்கள் போனால் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறையா எக்ஸாம் இருக்கும். நம்மளுடைய நம்ம எப்படி குரூப் 4 குரூப் 1 இருக்கிறோமோ அதே மாதிரி இங்கே வந்து நம்மளுடைய ஜேஇ டிப்ளமோ பிஇ அப்புறம் வந்து எனி டிகிரி 10th + 2 இந்த மாதிரி ஒவ்வொரு பிரிவுக்கும் தகுந்த பல வேக்கண்ட் இருக்குது. அதில் நீங்கள் சீரியல் நம்பர் 10 பார்த்தீங்கன்னா அதுதான் நம்மளுடைய சிவில் டிபார்ட்மெண்ட் சம்பந்தமான வேலை வாய்ப்பு, ஜேஇ சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அண்டு குவான்டிட்டி சர்வேயர்னு வரும். இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 26 ஜூலை அப்போ கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து அறிவிக்கை விட்டு நம்ம அந்த அறிவிக்கையை நம்ம எடுத்து நம்ம வீடியோவே போட்டிருந்தோம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எக்ஸாமுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து 16 ஆகஸ்ட் முடிஞ்சிருச்சு. கம்மிங் அக்டோபர் இந்த 9 வந்து எக்ஸாமு. இந்த அக்டோபர் 9 நடக்கக்கூடிய இந்த எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு நம்மளுடைய சவுத் ரீஜனுக்கு கண்ட்ரோலுடைய டைரக்டர் வந்து இன்றைக்கி அவர் பெட்டி கொடுத்துருக்காரு அறிவிக்கை. அந்த அறிவிக்கையில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்மளுடைய இந்த எஸ்எஸ்சியினுடைய ஜூனியர் இன்ஜினியர் சிவில் மெக்கானிக்கல் மற்றும் எலக்ட்ரிக்கல் இந்த தேர்வுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் நடத்துகிறாங்க. பேப்பர் 1 இந்த பேப்பர் 1 நம்ம சவுத், அதாவது ஆந்திரா கேரளா கர்நாடகா நம்மளுடைய சென்னை இது நம்ம இந்த பார்டரில் இந்த மாநிலங்கள்லாம் சேர்த்து தென் மண்டலம், இந்த தென் மண்டலத்தை சேர்ந்தவங்க எக்ஸாம் எழுதுகிறாங்க. அவங்க மொத்த எண்ணிக்கை எவ்வளோன்னா 1 லாக் கிட்ட, 1,08,606 பேர் எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆந்திராவில் குண்டூர், கர்னூல், ராஜமுந்திரி, திருப்பதி, விசாகப்பட்டினம், விஜயவாடா, காக்கிநாடா, நெல்லூர், சிராலா, விஜயநகரம் இந்த இங்கேலாம் சென்றும், தெலுங்கானாவில் ஹைதராபாத், வாரங்கல், கரீம்நகர் அந்த பிளேஸ்லேயும், நம்ம சென்னை நம்ம தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர் ஆகிய மற்ற இடங்கள்லேயும், அதே மாதிரி புதுச்சேரி என 32 மையங்களில் இந்த தேர்வு நடக்குது. இந்த தேர்வுக்கான இது பார்த்திங்கன்னா 9 அக்டோபர் 9 இருந்து 3 நாட்கள், 9, 10, 11 3 நாளுக்கு வரைக்கும் இந்த எக்ஸாம் நடக்குது. இந்த தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டை எஸ்எஸ்சியினுடைய வெப்சைட்டில் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறலாம். இதை வந்து எக்ஸாமுக்கு 4 நாளைக்கு முன்னால் தான் நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ 9ஆம் தேதி எக்ஸாமு, அந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கு இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ எஸ்எஸ்சி ஜேஇக்கு அப்ளை பண்ணவங்க கால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, எந்த சென்டர் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் குறித்து எல்லாத்துக்குமே செல்ஃபோன் மூலமாக அவங்க எஸ்எம்எஸ் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் எஸ்எம்எஸ் எதுவும் வரல, இந்த எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி ஹால் டிக்கெட்டில் வந்து ஹால் டிக்கெட் யாருக்கெல்லாம் வந்திருக்கோ ஓகே, அப்ளை பண்ணி யாருக்கெல்லாம் ஹால் டிக்கெட் வராமல் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த காண்டாக்ட் பண்ணுறதுக்காக நம்பர் விட்டுருக்காங்க. ஸோ எஸ்எஸ்சி ஜேஇ எக்ஸாமுக்காக நம்ம சிவில் சம்மந்தமான பசங்க நிறையா பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க.
இந்த டிஎன்பிஎஸ்சி ஏஇக்கு படிக்கிறவங்க, அதே மாதிரி எஸ்எஸ்சி ஜேஇ யூபிஎஸ்சிலையும் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இருக்குது. ஸோ அது மாதிரி நிறையா வந்து இது இருக்குது. ஸோ அதில் எஸ்எஸ்சி ஜேஇக்கு அப்ளை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஹால் டிக்கெட்டு வரலை அப்படின்னா, அதாவது ஃபோனில் எஸ்எம்எஸ் வரலை அப்படின்னா, அவங்க வந்து அவங்க கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க் என்ன அப்படின்னா, அந்த நம்பர் வந்து 9445195946, இந்த நம்பர், அதாவது 9445195946 இந்த நம்பருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா 0442825139 இந்த லேண்ட்லைன் நம்பருக்கும் நீங்கள் வந்து உங்கள் டவுட்டை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இன்றைக்கி வந்து இந்த எஸ்எஸ்சி தேர்வுகளுடைய தென் மண்டலத்தை சேர்ந்த ஹெட்டு வந்து அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இவர் தான் வந்து நம்மளுடைய பிராந்திய இயக்குனர் சொல்லுவாங்க, அதாவது நம்ம எஸ்எஸ்சினுடைய சவுத்து ஜோனுக்குடைய பிராந்திய டைரக்டர். இதுங்கள் டைரக்டர் வந்து மிஸ்டர் கே நாகராஜா, அவங்க சொல்லக்கூடிய ஒரு இது. ஸோ அதனால் என்றைக்கு எக்ஸாம்னா 9 அக்டோபர், அந்த எக்ஸாம் டேட்டுக்கு 5 நாளைக்கு முன்னால் தான் நம்ம ஹால் டிக்கெட் டேட் நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அப்படிங்கும் போது இன்றைக்கி இருந்து அந்த எஸ்எஸ்சி எக்ஸாமுக்குடைய ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகிருக்கு. இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் பார்த்திங்கன்னா அவங்க விட்டுருக்க மாதிரி, அவங்க என்ன போட்டிருக்காங்களோ அதே மாதிரி அவங்க 26 ஜூலை கால்ஃபர் பண்ணாங்க, 16 ஆகஸ்ட்டில் வந்து லாஸ்ட் டேட்டு, 23 அக்டோபர் எக்ஸாம் போட்டாங்க. நம்ம சேனல்லே போட்டிருக்கோம் அந்த எஸ்எஸ்சியினுடைய இது, இன்னும் அப்ளை பண்ண முடியாது, ஆனால் அவங்க போட்டிருக்க மாதிரி ப்ராப்பராக வந்து விட்டுருக்காங்க. இனி அடுத்து இந்த வருடத்தில், அதாவது எப்படின்னா அடுத்த இந்த 28 டிசம்பர் வரைக்கும் இவங்க போட்டிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் வரைக்கும் அடுத்த ஜேஇ எக்ஸாம் வர வாய்ப்பு இல்லை எஸ்எஸ்சியில். ஸோ அடுத்த வருஷம் வேணால் இவங்க திரும்ப இதே மாதிரி டென்டேட்டிவ் காலண்டர் விடுவாங்க. நம்ம காலண்டர்னால் நம்ம இதில் டிஎம்பிசி சொன்ன மாதிரி ஆனுவல் பிளானர் தான். ஸோ அதே மாதிரி அவங்க எக்ஸாம் வைப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சியிலையும் யூபிஎஸ்சிலையும் இதே மாதிரி இந்த காலண்டர் விடுவாங்க, அதில் மேக்ஸிமம் அவங்க கரெக்டாக குவாலிஃபை பண்ணிடுறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்எஸ்சி ஜேஇக்கு உண்டான ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற லிங்க்கு வெளியாகிருக்கு. அதை சொல்கிறதுக்கான பதிவு தான் இந்த பதிவு. அது மட்டும் இல்லாமல் இனி எஸ்எஸ்சி ஜேஇயில் இந்த வருஷம் கால்ஃபர் எதுவுமே போஸ்டிங் கிடையாது, இனி அடுத்த வருடம்தான் கால்ஃபர் பண்ணுற போஸ்டிங் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அதனால் எஸ்எஸ்சி ஜேஇங்கிறது நம்ம எப்படி நம்ம இங்கே ஏஇயோ அதே மாதிரி அங்கே ஜேஇ. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ரொம்ப பேருக்கு தெரியாமல் இருக்கு, அது என்னென்ன கேட்பாங்க என்ன செய்வாங்க அப்படின்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. ஸோ நம்ம அடுத்து இந்த யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி இது எல்லாமே நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த எஸ்எஸ்சி ஜேஇக்கெலாம் நம்ம ப்ராப்பராக படிக்கணும், இல்லாட்டினா நம்ம வந்து ரொம்ப நம்ம ஸ்டெப் எடுத்து படிக்கணும். நீங்கள் படித்தா தான் நம்ம வந்து மேற்கொண்டு போக முடியும். ஸோ இந்த எஸ்எஸ்சி ஜேஇனுடைய அந்த சிலபஸை நம்ம வந்து இப்போ ஒவ்வொரு எக்ஸாம், அதாவது நம்ம பொதுவாக காமனாக சிவில் சம்மந்தமான எல்லா எக்ஸாமையும் தொகுத்து ஒரு வீடியோ போடலாம், அதாவது டிஎன்பிஎஸ்சி ஏஇ அப்புறம் வந்து நம்மளுடைய யூபிஎஸ்சி இன்ஜினியரிங் எக்ஸாமினேஷன் அப்புறம் வந்து எஸ்எஸ்சி ஜேஇ நம்ம தொகுத்து அதுவும் தனியாக ஒரு வீடியோ போட்டு நம்ம இன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அதுக்கு முத இந்த எஸ்எஸ்சி ஜேஇக்கு அப்ளை பண்ணவங்க உன் கம்மிங் 9 எக்ஸாமு அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கங்க. இப்போ வந்து இந்த வீடியோ கீழே நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இப்போ இந்த எஸ்எஸ்சி ஜேஇ எக்ஸாமு 2 பார்ட்டாக நடக்கும், பேப்பர் 1 பேப்பர் 2. பேப்பர் 1 தான் அக்டோபர் 9 எக்ஸாமு. இந்த பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் வந்து 1 கொஸ்டின் நீங்கள் தப்பாக பண்ணிங்கன்னா 0.25 மார்க்கு மைனஸ் பண்ணுவாங்க. அதுவே பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 2 1 கொஸ்டினுக்கு நீங்கள் தப்பாக இருந்துச்சுன்னா 1 மார்க் மைனஸ் பண்ணுறாங்க. ஸோ அது குறித்து அவங்க எஸ்எஸ்சி வந்து அறிக்கை விட்டுருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறவங்க பேப்பர் 1 தான். ஸோ பேப்பர் 1 கான்டாக்ட் பண்ணுறவங்க 1 கொஸ்டின் ராங்காக பண்ணோம்னா 0.25 மார்க் நமக்கு மைனஸ் ஆயிரும். அதே மாதிரி பேப்பர் 2 1 கொஸ்டின் ராங்காக பண்ணால் 1 மார்க் மைனஸ் ஆயிரும். ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு பேப்பர் 1 எழுத போகிறோம். பேப்பர் 1 கிளியர் பண்ணவங்க அடுத்து பேப்பர் 2 போவாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இதுக்கு நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம்ங்கிறது இதுக்கு இப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த எஸ்எஸ்சி எக்ஸாமோட ஓஎம்ஆர் சீட்டையும் ப்ரீவியஸ் இதனையும் நம்ம வந்து இப்போ நான் லிங்கில் கொடுத்து. ஸோ இந்த எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு
என்ன சிலபஸ்ஸு எல்லாமே நம்ம அந்த ப்ரீவியஸ் பீரியடில் கொடுத்துருக்கோம், அது ஏற்கனவே படிச்சுட்ருப்பாங்க. ஸோ இனிமேல் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறவங்க ஏதாவது நீங்கள் எதாவது இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்து இதை பற்றி வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சியை மட்டுமே நம்பக்கூடாது, எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் நீங்கள் எழுதுனா தான் நம்ம ஒரு நல்ல லெவலுக்கு போக முடியும். அதனால் நம்ம போடக்கூடிய நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு தேவையான டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க, அது சம்மந்தமான சோர்ஸ் ஸ்கைப் பண்ணி நான் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.